ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தே பிருந்தவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பிருந்தாவனத்தில் கண்ணன் எழுந்தருளியிருக்கச்சு நடந்த அத்தியுதமான லீலைகளை எல்லாம் நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய கடைசி சன்னிவேசம் இந்த இடத்துல பிருந்தாவனத்துல நடந்த நிகழ்வுகள்ல கடைசியாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இதுல கேசி வதத்தை நாம பார்த்தோம். இந்த கேசின்றது குதிரை ரூபத்துல வந்தவன், முதல் முதல்ல பூத்தனையாக பெண்ணுருவத்துல ஒரு அரக்கியாக வந்து கண்ணனை மாய்க்க பார்த்தா. இப்ப கடைசியா கம்சன் நினைப்பித்தவன் கேசி. அந்த கேசியும் வதம் பண்ணிட்டு இப்படி கண்ணன் இருக்கச்சு. போன முறை பார்த்தோம் கம்சனுடைய விருத்தாந்தம். கம்சன் எப்படி பிறந்தான் உக்ரசேனருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் உண்மையிலேயே ஒரு கந்தர்வனுக்கு பிறந்தவன் தான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் நான். அப்போ கம்சன் வந்து அக்ரூரரை அனுப்பி வச்சு பிருந்தாவனத்திலேருந்து கண்ணனை மதுரைக்கு அழைச்சிட்டு வரணும். மதுரைக்கு அழைச்சிட்டு வரச்சே அரண்மனையை உள்ள நுழையச்சேயே குவலையாட்டிடன்ற ஒரு யானையை கொண்டு கண்ணனையும் பலராமனையும் மெரிக்க வச்சு மாய்த்து விடணும். அப்படி உள்ள வந்தாக்க இங்க சானூரன் முத்திகன் போன்ற மல்லர்களை கொண்டு அந்த மல்யுத்தம் பண்ற மாதிரி ஒரு இந்திர விழா மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்தி அந்த விழாவில் கண்ணனை வதம் பண்ணிடணும்னு, கண்ணனை இல்லாத பண்ணிடணும்னு கம்சனுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்காக அக்ரூரரை போய் அனுப்பிச்சு ஒரு பேர்ல ஏறி போய் நீ போய் கண்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு வார்னு சொல்லி சொல்றான். இதுவரைக்கும் நாம பார்த்தோம். நாரதர் அங்கேருந்து கண்ணனிடத்துல வரேன், கண்ணனிடத்துல வந்து கண்ணனிடத்துல சில சமாச்சாரத்தை ரகசியமா சொல்லி சொல்ற. தேவர்ஷி உபசங்கம் பங்கவத பிரவரோன்றுபான் கிருஷ்ணம் அக்னிஷ்ட கர்மானம் ரகசியே ததுவாக. அவர் தேவர்ஷி, நாரதர் தேவரிஷி, தேவரிஷி பிரம்மரிஷி இப்படி எல்லாம் சொல்லச்சே. அவர் தேவதையாகவும் இருந்துட்டு பிரம்மாவனிடத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர். அவர் தேவரிஷி, அவரும் ஒரு தேவதை. அவர் கண்ணனை வந்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு ரகசியமா ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. பாகவத பிரவரகா ரிஷின்னு நாரதரை சொல்றேன். அவரை மாதிரி பாகவதர் யாருமே கிடையாதான். அப்படி விஷ்ணு பக்தியோட இருந்தவ இருக்கிறவ நாரத. கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேஜாத்மன் யோகேஷ ஜெகதீஸ்வரன் வாசுதேவாகிலாதார சாத்வதாம் பவர பிரபோ. ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணான்னு அவரை வாய் நிறைய கூப்பிடுறாராம். இந்த பேரை சொல்லி பெருமாள் திருநாமத்தை சொல்லி கூப்பிடுறதுலயே ஒரு சந்தோஷம். அப்ரமேயாத்மன் யோகேச ஜெகதீஸ்வர என்னென்ன பேரெல்லாம் சொல்றார். அப்ரமேயா அளவிட முடியாதவராக இருந்திருக்கிறவ. சமஸ்த சேத்தனங்களுக்கும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கவ. வசுதேவருடைய குமாரராக அவதாரம் பண்ணினவ. அகிலாதார லோகம் மொத்தத்தையும் தரிச்சென்றிருக்கிறவ.
இப்படி ஹே பிரபோ, நீதான் பிரபுவாக இருந்து ரட்சணம் பண்றவர், ஸ்வமாத்மா சர்வபூதானாம் ஏகோ ஜோதிரிவேதசாம் கூடோ குஹாசயசாட்சி மகாபுருஷ ஈஸ்வர, ஸ்வமாத்மா சர்வபூதானாம் எல்லா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக நீ இருந்துருக்க என்று சொன்னார். இப்போ எல்லா வஸ்துக்கள்லையும் பெருமாள் இருந்துருக்கேன்னா அந்த வஸ்துகத தோஷங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்குமா என்று ஒரு கேள்வி வருது. என்ன வஸ்துகத்தை இப்போ ஒருத்தன் ஜலத்துல போய் சாக்கடையில் ஒருத்தன் இருந்தான்னாக்கா சாக்கடையில் இருக்கிற அழுக்கு மொத்தம் அவன் மேல இருக்க போறது, கங்கையில குளிச்சான்னாக்கா அந்த ஈரம் மொத்தம் அவன்கிட்ட இருக்க போறது, இப்படி வஸ்துகதமான தோஷம் மொத்தம் அவனிடத்துல இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லா வஸ்துக்கள்லையும் இருந்துருக்கான்னாக்கா ஹயமான வஸ்துக்கள், அந்த ஹயமான வஸ்துக்கள்ல இருக்கிற தோஷம் மொத்தம் கண்ணனுக்கு வந்துடுறதோ என்னமோ அப்படின்னு கேட்டான். வாஸ்தவம் பெருமாள் எல்லா வஸ்துக்கள்லையும் இருந்துருக்க, ஆனா கூட ஜோதிரிவைதசாங் கூடோ குஹாசய சாட்சி மகாபுருஷ ஈஸ்வர, கட்டையில நெருப்பு இருந்துருக்கு, ஆனா அந்த கட்டை கோணலா இருந்துருக்கு, நேரா இருந்துருக்கு, கட்டை வந்து ஒரு சரியா இல்லாத இருந்துருக்குன்னெல்லாம் அந்த கட்டையில இருக்கிற தோஷம்லாம் அது உள்ள இருக்கிற நெருப்புக்கு இருக்கான்னா நெருப்புக்கு அந்த தோஷம்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் எம்பெருமான் எல்லா வஸ்துக்களும் அந்தரியாமியாக இருந்தாலும் கூட அந்த வஸ்துகதமான தோஷன்றது வெள்ளடிங்க, வஸ்துகதமான தோஷன்றது பெருமாளுக்கு இல்லை. சோமாத்மா சர்வபூதானாம் ஜோதிரிவைதசாம் கூடோ குஹாசய சாட்சி மகாபுருஷ ஈஸ்வர, ஆத்மநாத்மாஸ்ரய பூர்வம் மாயையா சிருஜதே குணானே. பெருமாள் ஆத்மனா ஆத்மாஸ்ரய பூர்வம் மாயையா சிருஜதே குணானே, பெருமாள் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் படைக்கிற அந்த சிருஷ்டி பண்றதுக்கு எதனால சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிக்கிறேன். ஆகையால ஒரு காரியம் படைப்புன்றது ஒரு காரியம், இந்த காரியத்துக்காக பெருமாள் எதனா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பளு தூக்க முடியாது அந்த மாதிரி ஏதானா காரியம் பண்றா அப்படின்னா ஒரு காரியமும் பண்ணல. தைரிதம் சத்திய சங்கல்பா சிருஜ்யம், நீ இப்படி சத்தியசங்கல்பனாக இருந்துட்டு நீ எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவனாக இருக்க, ஆகையால நீர் இங்கிப்போ இங்க அவதாரம் பண்ணிருக்கே, நீர் தான் சாட்சாத் பரமேஸ்வரன், சத்வம் பூபார பூதானாம் தைத்ய பிரமத ரட்சசாம் அவதீர்ணோ விநாசாய அசூனாம் ரட்சணாய. பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார், அவதார ரகசியத்துல கீதையிலேயே சொல்லியிருக்க, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பெருமாள் அவதாரம் பண்றதுனுடைய நோக்கம் சாது பரித்ராணம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம், அந்த சாது பரித்ராணத்துக்கு தடங்கலாக இருந்தான்னாக்கா அப்ப துஷ்கிருதாள் பக்கம் பண்ணினவாளை அவளை வதம் பண்றதுக்கு அவளை நாசம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணிருக்க, பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்லியிருக்க. உமக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், பூமி பிராட்டி ஒரு பசுவாக ரூபம் எடுத்துட்டு அழுதா, பிரம்மாவுண்ட போய் அழுதா, கம் தன் சானூரன் மூர்த்திகன் இப்படி கேசி இப்படி இத்தான ஒரு ராட்சசாளாலே பூயிஷ்டமாக ராட்சசாளர்களாலே நிறைந்ததாக பூமி ஆயிடுத்து, என்னால தாங்க முடியாத போயிட்டு இவாளையெல்லாம் நீர் வந்து வதம் பண்ணி அழித்து என்னுடைய பாரத்தை குறைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணால அது உமக்கு ஞாபகம் இல்லையா, நீர் அதுக்காக தானே அவதாரம் பண்ணிருக்கே. அவதீர்ணோ விநாசாய சாதுனாம் ரக்ஷணாய சித்யாதே நிகதோ தைத்யா லீலயாயம் முகயா கிருதி. இப்போ உம்மை பார்த்த உடனே
இந்த ஹயாகிருதி குதிரை வேஷத்துல வந்தான இவனை நீர் வதம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. உன்னுடைய அவதார காரியத்தை நீர் பண்றேன்றதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இன்னும் சில பேர்லாம் இருக்கா கம்சவதெல்லாம் பண்ணணும், ஆகையால நீர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க திருவாயிருபாடியில மாடு மேய்க்கண்டு இந்த இடைச்சேரியில இருக்கிற பசங்களோட கூட விளையாடிண்டு மொத்த போதையும் போக்கிடலாம்னு நினைச்சுக்காதையும், உங்களுக்கு இன்னும் நிறைய காரியம் இருக்குன்றத நான் ஞாபகப்படுத்துறேன். தானூரம் ஒஷ்டிகன் செய்வ மல்லியானம் கம்சஞ்ச நிகதந்திரே பரசோகனிதே விபோ. இன்னைக்கு இல்லாட்டா நாளன்னைக்கு இப்ப பெரிய விழா நடக்க போறது. அந்த விழாவுல வரைச்சு தானூரன் மொட்டிகன் கம்சன் எல்லாரையும் நீர் வீழ்த்த போறேன், இதெல்லாம் நான் பார்க்க தான் போறேன். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உன் அவதாரத்துல நடக்க போறது. நரகாசுரனை வீழ்த்த போறேன், இங்கேருந்து வந்து இந்திரனுடைய இதுல இருந்து பாரிஜாத அபகரணம் நடக்க போறது. அவன் பாரிஜாதுக்காக சண்டை போட போறான், இந்திரனே சண்டை போட போறான். இப்படி ஒரு வீர கன்னியாக இருந்துருக்கிற ருக்மிணியோட உமக்கு கல்யாணம் நடக்க போறது. இப்படி நிறைய உமக்கும் ஒரு சில அபவாதங்கள்லாம் வரப்போறது. அதெல்லாம் தாண்டி நீர் இருக்க போறேன். பவுண்டரை கண்ணும் மொத்தம் உன் மண்டலத்துல சண்டை போட வரப்போறான். நான் தான் பெருமாள்னு சொல்லிட்டு வரப்போறான். அவனை நீர் வதம் பண்ண போறேன் தந்த வக்தரன்னு இவாள் எல்லாம். அதோடு இல்லாத 18 அட்சோகணி சேனைய நீர் சாரதியாக இருந்துண்டு அர்ஜுனன் முதலியவர்களை கொண்டு அழித்து இப்படி எல்லாம் பூமி பாரத்தை நீர் போக்க போறே. அஷ்டௌகணீனாம் நிதனம் திரட்சாம் அர்ஜுன சாரதே. இதெல்லாம் நான் பார்க்க போறேன். நானு விசுத்த விஜான கணம் ஸ்வசம்ஸ்தயா சமாப்த சர்வார்த்தம மோக வாஞ்சிதம் ஸ்வதேஜசா நிவிருத்த மாயா குண பிரவாகம் பகவந்தமேமகே. இப்படிப்பட்ட பகவந்தம் உன்னை எம்பருமான நான் வந்து நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன், உம்மை வணங்குறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும். சுவாமீஸ்வரம் சுவாஸ்ரயம் ஆத்மமாயாம் கிரீடார்த்தமத்யாப்த மனுஷ்ய விக்கிரகம் நதோஸ்மி துரியம் யத்ருஷ்ணி சாந்த்வதாம். ஒரு விளையாட்டாக பெருமாள் இப்படி மனுஷனாக மனுஷ ரூபமாக நீர் அவதாரம் எடுத்திருக்கே, அப்படிப்பட்ட நீர் யாரு சாதாரணவரா இருந்த நீர் சாட்சாத் பரமாத்மா, உம்மை நான் வணங்குறேன்னு சொல்லி அவரை கண்ணனை வணங்குறேராம். பாகவத பிரமோனு பிரணிபத்யாபியனுஜாதையோ தத்தர்சனோத்சுகா. இது எல்லாம் கண்ணனுக்கு ஒரு சூச்சனை கொடுக்குறேன். திருவாயிருபாடியில இருந்தது போறோம், திருவாயிருபாடியிலேருந்து மதுரைக்கு போய் அங்கே கம்சாதிகள்லாம் இன்னும் எத்தனையோ ராட்சசாலாம் இருக்கா, அவள் எல்லாமும் வதம் பண்ணணுன்றத ஒரு சூச்சனை கொடுத்துட்டு அவர் பட்டு போயிட்டே இதை பார்த்துட்டே இருக்கு. பெருமாளுக்கு இது எல்லாம் தெரிஞ்ச இருந்தாலும் அவர் இல்லாத ஒரு பாவனை பண்றாரு இல்லையோ, அந்த கோவர்தன கிரியை கண்ணன் தூக்கி பிடிச்சின்றவுடனே 7 பிடிச்சிருந்த உடனே கண்ணா நீ யாருன்னு தெரியலையே, கண்ணா நீ தேவனா மனுஷனா கந்தர்வனா யக்ஷனா யாருன்னு தெரியலையேன்னு அங்க இருக்கிற யாதவாள்லாம் சொல்லச்சு. அப்ப பெருமாள் சொன்ன வார்த்தை என்ன, கண்ணன் சொன்ன வார்த்தை, அகம்போ பாந்தவோ ஜாதகா, உனக்கு அத்தானாக அம்மாஞ்சியாக அண்ணாவாக தம்பியாக இப்படி நான் பிறந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், என்னை பார்த்து நீ சொல்றியேன்னு ஓன்னு அழுதுறான் கண்ணன்னு சொல்லி சொல்றா. இப்படி இந்த யாதவ குலத்தோடையே தன்னுடைய அவதாரத்தினுடைய ஒரு சமாப்தியை பண்ணிட போறே, இன்னும் அவர் பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் நிறைய இருக்குன்றத கண்ணனுக்கு இப்படி பெருமாளா இருந்தாலும் அவருக்கு ஞாபகப்படுத்துற பாவனையில நாரதர் வந்து சேவிச்சுட்டு சொல்லிட்டு போறேர். இது இங்க நடக்கிறது. அங்க இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கிறது. கம்சன் கூட்டு அக்ரூரர்ன்ற சொல்லிட்டா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, உனக்கு ஒரு தேர் எல்லாம் நான் நாளைக்கு அர்த்தால கொடுத்து விடுறேன், நாளைக்கு அர்த்தால நீ போய் கண்ணனை அழிச்சுட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டா. கண்ணன் ராத்திரி மொத்தம் அக்ரூரன் ராத்திரி மொத்தம் தூங்கலையா, ராத்திரி மொத்தம் தூங்காததுக்கு காரணம் என்னன்னு நாளைக்கு தான் போய் கண்ணனை பார்க்க போறோன்றத நினைச்சு நினைச்சு ஒரு சந்தோஷம். நமக்கு ஒரு சந்தோஷம் நடந்தது நடக்க இருந்ததுன்னாக்க
அப்போ அந்த முதல் நாள் ராத்திரியெல்லாம் முதல் நாள் ராத்திரினா ஒரு வாரம் முன்ன கூட நமக்கு தூக்கமே வரப்போறது இல்லை, அதையே பார்த்து நினைச்சுட்டே இருக்க போறோம். நம்ம எப்படி எலெக்ஷன்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னாக்க அவனுக்கு பிரதான மந்திரியாக ஒரு இது, முதல் முதல்ல ஒரு பிரதான மந்திரியா அவனுக்கு ஒரு இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதாகனு ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க அந்த சந்தோஷமான எண்ணத்தோடைய தானே அவன் ரெண்டு மூணு நாள் அதுக்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட அதையே தானே அவன் நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் நடக்க போறது, தான் கண்ணனை பார்க்க போறோம், அந்த கண்ணனை பார்க்கச்சே எப்படி எப்படிலாம் இருக்க போறதுன்னு அதையே நினைச்சுண்டு இருக்கிறான் அக்ரூரர். அக்ரூரோபிச்சதாம் ராத்திரி மதுபுரியாம் மகாமதி உஷித்வா ரதமாஸ்தாய பிரயோ நந்த கோகுலம். அன்னைக்கு ராத்திரி மதுரையில இருந்துட்டும் மறுநாள் கார்த்தால பேர்ல ஏறிண்டு கிளம்புறான் அக்ரூரர். அப்படி போகச்சேயே இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தோட போறவர் என்னென்னலாம் தனக்கு நடக்க போறதுன்றதை பத்தி ஒரு விசார ஒரு அதை பத்தி ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணத்தோட போறான். தட்சன்பதி மகாபாக பகவத் ஜம்புஜேட்சணே பக்தி பராமுபகத ஏவமே தத சிந்தையன். இது இப்படிதான் நடக்க போறது, இப்படிதான் நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்படி சொல்லச்சேயே நினைச்சுட்டே போறேறாம். இன்னைக்கு நான் போய் கண்ணனை பார்க்க போறேன், இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தெரியுமா இது. கிம்மயா சரிதம் பத்ரம் கிந்தப்தம் பரமந்தபா கிம் வாப்பியதார்ஹதே தத்தம் யத்ரக்ஷாம் யத்யகேசவம். நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல. கிம்மயா சரிதம் பத்ரம் கிந்தப்தம் பரமந்தபா, நான் என்ன தபஸ் பண்ணிருந்தேன்னு எனக்கே தெரியல. யத்ரக்ஷாமி இன்னைக்கு நான் கண்ணனை நான் பார்க்க போறேன், இதை காட்டிலும் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். கார்த்தால நாம எல்லாரும் தூங்கி வந்திருக்கிச்சு, நிர்வேதம்னு ஒண்ணு சொல்லி சொல்லுவா. ஐயோ நேத்தி வரைக்கும் வீணா போயிட்டேன், நிறுவனா போயிட்டேன், நாம ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணாத போயிட்டோமே, இன்னைக்கானா நல்லதா நடக்குமா, இது நல்லது நடக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நாம ஏந்திருப்போம்னு கார்த்தால தூங்கி ஏந்திருக்கச்சேயே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஹரிர் 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 ஹரின்னு சொல்லி சப்தகிருத்வா ஹரிசப்தத்தை ஏழு முறை ஹரிசப்தத்தை சொல்லி ஏந்திருக்கணுமா. அந்த ஏந்திருக்கிறதோட மாத்திரமில்ல, நம்ம முடைய நம்மளை நாம்பெல்லாம் வந்து விஷயாக்கிராந்த சேத்தஸாக இருந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மனசு இதை பார்க்கறது அதை பார்க்கறது இதை கேட்கறது கேட்கக்கூடாததை கேட்க வைக்கிறது பார்க்கக்கூடாததை பார்க்க வைக்கிறது சாப்பிடக்கூடாததை சாப்பிட வைக்கிறது இப்படி எல்லாம் அதுலேயே ஒரு போக்கியத்தை உண்டு பண்றது இப்படி எல்லாம் நம்ம போத போக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கானா நல்லது நாம பண்ண மாட்டோமா, இன்னைக்கு நல்லது நடக்காதா நடக்காதான்னு நாம ஏந்திருக்கச்சேயே ஒரு நிர்வேதத்தோட நாம ஏந்திருக்கணும். அப்போ பெருமாளை தியானம் பண்ணிட்டு ஏந்திருக்கணும், இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும்ன்றத நினைச்சுட்டு ஏந்திருக்கணும். ஏந்திருக்கச்சேயே அந்த கஜேந்திராழ்வானுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணின கருடாழ்வான் மேல வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணின நிலையை நினைச்சு அப்படி நமக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பகவத் அனுகிரகத்தை நினைச்சுட்டே ஏந்திருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இவர் அக்ரூரர் ஏந்து கிளம்பி போறே போகச்சே நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறே, நான் இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனையே எதிரியாக நினைக்கிற கம்சனுடைய சோத்தை தின்னுண்டு கம்சன் வீட்டுல இருந்தாலும் கூட அந்த கம்சனே கூட அப்படி இருந்தாலும் கூட அந்த கம்சனும் எனக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணிட்டான். நான் எத்தனை ஜென்மால பண்ணிருக்கிற சுக்ருத்தமோ தெரியாது, இன்னைக்கு நான் கண்ணனை போய் பார்க்க போறேன். கிம் மாயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபா கிம் வாப்பியதம் கிம் வாப்பியதா அயதார்ஹதே தார்ஹதே தத்தம் யத்ரக்ஷாம் யத்யகேசவம் மமை துர்லபம் மன்னே உத்தமஸ்லோகதர்சனம் விஷயாத்மனோ யதா பிரம்ம கீர்த்தனம் சோத்ரஜன்மனஹ. நான் துளி கூட நினைச்சு பார்க்கல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பகவத் தர்சனம் கிடைக்கும்னு நினைக்கல.
நான் அதிநீச்சன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், துராத்மா, கண்ணனுடைய எதிரி போடுற சோத்தை தின்னுட்டு நான் இருந்திருக்கிறவன் நானு. அப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறத அது என்னன்னு நான் சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் சூத்ர ஜன்மனஹா பிரம்ம கீர்த்தனமிவ. புத்தனுக்கு சூத்ர ஜன்மால இருந்து அவன் வேதாத்தியனம் வேதத்தை சொல்லணும்னு நினைக்கிறதுன்னு நினைச்ச எண்ணியே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அதே மாதிரி நான் அதிநீச்சனாக இருந்திருக்கிறவன் நாம் போய் கண்ணனை பார்ப்பனா, அதுவும் சாட்சாத் பரமாத்மாவாக இருக்கிற கண்ணனை நான் பார்ப்பனான்றது அப்படி எனக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் வந்திருக்குனாக்க, இந்த நாளை காட்டிலும் உயர்ந்த நாள் வேற எந்த நாளும் கிடையாது. அப்படின்னா மெய்வம் மமாகம சாபி சாதே வாச்சு ததர்சனம் கிரியமாண காலனத்யா கொச்சித்தரதி கஷ்டனம். அப்ப என்ன சொல்றது, அதிநீச்சனாக இருந்திருக்கு, எனக்கு ஒரு அச்சுத தரிசனம் கிடைக்கிறது, பகவத் தரிசனம் கிடைக்கிறது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யதா நத்யா ஹ்ரியமாணானாம் திருணாதீனாம் மன்யே கஞ்சித் கதாச்சித் தரதி. ஒரு பெரிய ஒரு ஆறு, இந்த ஆறை கடக்கணும். ஆறை கடக்கிறதுக்கு சாதாரணமா நம்மளால முடியவே முடியாது. ஆனா இந்த ஒரு புல்லு இருக்க, அந்த கங்கை கரையில இருக்கிற புல்லு, அது என்ன பண்றதுன்னாக்க அந்த கங்கை வேகத்துல பிரவாகத்துல அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போனா கூட இது இப்படி அப்படியே போய் பிரவாகத்துல போய் கங்கைக்கு எதிர்கரைக்கு போயிடுறது அந்த புல்லு. அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஜன்மாந்தரத்துல ஒரு சுக்ருத்தம் இருந்திருக்கு போல் இருக்கு. அந்த சுக்ருத்தம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற கண்ணனுடைய தரிசனத்தை இன்னைக்கு ஏற்படுறது. மமாத்யா மங்களம் நஷ்டம் பலவான் செய்வமே பவாம் என்னமஸ்தே பகவதா யோகித்யா யோங்கிரி பங்கஜம். நான் என்ன பண்ண போறேன், அந்த கண்ணனுடைய திருவடியை சேவிக்க போறேன். யோகிகள்லாம் எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு பிரத்யட்சம் ஆச்சா அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாத வந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய திருவடிய நான் இன்னைக்கு சேவிக்க போறேன். அப்போ இதுல இருந்தே ஏற்படுறது, இத்தனை நாளா என்னிடத்துல இருந்த பீடகள் எல்லாம் அமங்கலம் எல்லாம் போயிடுத்து, என்னுடைய ஒரு பிறப்பு ஜன்ம சாபல்யம் ஏற்பட்டிருக்கு. ஆகையால கம்சன் எவ்வளவோ தப்பு காரியம் பண்ணான்னா கூட என் விஷயத்துல ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கான். என்ன, நீ போய் முராரியாக இருக்கிற கண்ணனை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கான, இதை காட்டிலும் வேற என்ன ஒண்ணும். ஆகையால எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு அவர் சொல்ற. அந்த அக்ரூரர் நினைச்சிட்டு சொல்றா, நான் இங்கேருந்து போவேன், போகச்சேயே அந்த பிருந்தாவனம் வரும், அந்த பிருந்தாவனத்துல விழுந்து பெறழுவன். நான் என்னத்துக்குடா பிருந்தாவனத்தை விழுந்து பெறழுவேன் அப்படின்ன, அந்த கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடம்னுட்டு நான் அந்த பிருந்தாவனத்துல விழுந்து பெறழுவேன் அப்படின்றான். அப்படி நாம நிசாமயிஷ்யதே நிகமந்தைரிவ நிர்மிதஸ்தலி ரமயிஷ்யதி யத்ர மே த்ருஷௌ ரசபூமா ரமணீய மாதிருகா. அப்படி நாம நிசாமயிஷ்யதே, சுவாமி தேசிகன் சாதிக்கிற அவருடைய ஒரு ஜனாதிபதியில் சொல்ற விஷயம் இருக்கு. பெருமாள் எப்பவுமே பரவஸ்து, எல்லா வஸ்துவுமே பரமானந்தப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கு. எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதி மூலமாக பெருமாள் இருந்துருக்கு. ஆகையார அந்த கண்ணன் இருக்கிற இடம் அது எல்லாத்துக்குமே பரமானந்தத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ணோம். அந்த உபனிஷத்துக்களாலே சுமைக்கப்பட்ட இடம், அதாவது உபனிஷத்துல சொல்லப்பட்ட இடம் மாதிரி அந்த பிருந்தாவனம் இருக்கு. ஏன்னா உபனிஷத்துல தான் பெருமாளுடைய ஒரு நிலை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எங்க பிருந்தாவனத்துல தான் பெருமாள் எழுதியிருக்கிறதுனால அந்த பிருந்தாவனத்தை நினைச்சுண்டு அந்த பிருந்தாவனத்துல விழுந்து பெறல பொருள் நானு கண்ணனு பார்த்த உடனே அப்படின்னா பிரதிதம் தத்பத பத்மரேணுபீம் பிரணிபத்திய சுபம்பன
स्थलीं परिपूतो भविताहमच्युताः. இந்த சம்சாரத்துக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஏற்படுற ஒரு தூள். அந்த பெருமானுடைய திருவடி தூள்கள் பிருந்தாவனம் முழுக்க பரவி படிஞ்சு இருக்கு. ஆகையால அந்த பிருந்தாவன பிரதேசத்தையே நான் விழுந்து சேவிக்க போறேன். அந்த தூள் திருவடி தூள் மொத்தம் என் உடம்புல படணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த கண்ணனுடைய திருவடி எப்ப ஏற்பட்டது? யதஸ்திதம் பிரம்ம பவாதிபிஸ்வரைஹி ஸ்ரீயாச தேவ்யா முனிபி சமாத்வதை சசாத்வதை கோச்சாரணாயானுச்சரைஷ்டரத்வனே யத்கோபிகானாம் குசகுங்குமங்கிதம். யதஸ்திதம் பிரம்ம பவாதிபிஸ்வரைஹி, பிரம்மா சிவன் இப்படி எத்தனை தேவதைகள் உண்டோ அத்தனை தேவதைகளும் பெருமாளுடைய திருவடியை வணங்க, அத்தனை தேவதைகளாலும் வணங்கப்பட்ட திருவடி பெருமாளுடைய திருவடி. ஸ்ரீயாச திவ்யா முனிபி சசாத்வதை, மகர்ஷிகளாலே வணங்கப்பட்ட திருவடி. பெரிய பிராட்டியாராலேயே மலர் மகள் கைவருடம் மறுபோதி திவந்தனன்னு சொல்லி அந்த பெருமா பெரிய பிராட்டியாருக்கும் மிகவும் உகப்பாக இருந்து பரிசரிய பண்ணின திருவடி. அந்த பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சத்துக்காக ஏங்கிரவா பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள் அந்த பெரிய பிராட்டி மகாலட்சுமியே கூட இந்த பெருமாளுடைய திருவடிக்கு பரிசரிய பண்றதுக்காக அவள் ஏங்கிறான்னாக்க அந்த திருவடியினுடைய பெருமை என்னன்றதை நீங்க பாத்துக்கோங்க. அப்பேற்பட்ட அந்த திருவடி மாட்டு பின்னாடி போயிட்டு இருக்குதான். மாடு மேய்க்கிறவனாக கண்ணனாக இருந்துட்டு மாட்டு பின்னாடி போச்சாரணாயானுசரைஸ்வரத்வனை, இந்த காட்டுல பிருந்தாவனத்துல மாடு பின்னாடி போயிட்டு இருக்குன்னா கண்ணனுடைய ஒரு சௌசீல்யத்தை சொல்லி சொல்ற. யத்கோபிகானாம் குசகுங்குமங்கிதம், கோபிகள்லாம் வருவாளாம், அவளும் வரைச்சே மாடு ஓட்டின் போனாக்க பின்னாடி சில சமயத்துல கூடை எடுத்துட்டு வருவாவா பாட்டுக்க, அதுல இவாளுக்கு ஆகாரம் கொண்டு வர்றது இது பண்றது அந்த மாதிரி மாடு மேய்க்கிறவாளுக்கு கொண்டு கூடவே வருவாவா. அவ வரத்தே கண்ணன் ரொம்ப வழியில வெயில்ல நடந்து போய் மாடெல்லாம் நிழல்ல உட்காந்து நிழல்ல இருக்கும்படியா பண்ணிட்டு அவரும் அப்படி பட்டுண்டாருனாக்க அப்ப கண்ணன் என்ன, கண்ணனுடைய திருவடி எடுத்து மார்ல வெற்றிப்பாடா அந்த கோபிகள்லாம், ஐயோ இந்த கண்ணனுடைய திருவடி இப்படி முள்ளலையும் கல்லலையும் நடந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மார்ல வச்சுட்டு ஒத்தி பாளாம். அப்போ அந்த மார்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சுக்கள்லாம் செம்பருந்து பூச்சுக்கள்லாம் திருவடியில அப்படியே ஒட்டின்னு இருக்கோம். அப்ப ஏற்பட்ட திருவடியை நான் சேவிக்க போறேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றாராம். திரட்சாமி நூலம் தூக்க போல நாசிகம் மிதாபலோ காருண கஞ்சலோச்சனம் முகம் முகுந்த குடாலகாவிரதம் பிரதக்ஷிணம் மே பிரச்சரந்தியமீ மிருகா. தேரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா, தேர்ல போயிட்டு இருக்கேனா, போயிட்டே இருக்கே ஒரு சுபசகுணம் ஏற்படுறதுதான் இந்த இடத்துல. அந்த மிருகங்கள்லாம் சுத்தி சுத்தி பிரதக்ஷணமா வருதாம். இதுல நாம நேரம் போனோம்னா இந்த காங்கா காக்கா மாதிரி சில பட்சிகள் வரச்சே வலது பக்கம் போச்சுனாக்க சுபம், இடது பக்கம் போனா காக்கா கட்டுறதுன்னு சொல்லுவா, அது நம்ம போற காரியம் ஆகாதுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப இந்த பிராணிகள் பட்சிகள் எல்லாமே பிரதட்சணமா போறது பார்க்கத்தாக்க இது ஒரு சுப சூச்சகமாக இருந்துட்டு இருக்கு. இப்ப அக்ரூரை பொறுத்த வரைக்கும் எது சுபம் அப்படின்னா திரட்சியாகவினூனம் சுக போல நாசிகம், அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை வர்ணன பண்ற மகர்ஷி. நான் கண்டிப்பா சேவிக்க போறேன் இந்த சுப சூச்சனம் இருக்கிறபடினால. பின்ன கண்ணனுடைய திருமுக மண்டலம் சுக போல நாசிகம், அந்த கண்ணம் ரெண்டும் மின்னு 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 இருக்குமா, அந்த நாசிக தீர்க்கமாகவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். மிதாவலோ காருண கஞ்சலோச்சனம், நான் அங்கேந்து வருவேன்,
இப்படி நான் வரச்சேயே கண்ணன் ஒரு புன் சிரிப்பு சிரிப்பேறான். ஸ்மிதாவலோகன்னு, ஆஹா வந்துட்டியா அக்ரூரா வந்துட்டியா, நேற்றுதான் நாரதர் வந்து சொல்லிட்டு போனேன் நீ என்ன ஐட்டம் போறதுக்கோசரம் வந்திருக்கியா அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள நினைச்சுட்டே ஒரு புன் சிரிப்போட அக்ரூரரை பாப்பேறான். ஸ்மிதாவலோ காருண கஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாமிருதம். அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தேன்னே, அந்த திருமுக மண்டலத்துல பார்த்தோம்னாக்க அந்த நெத்தியில வந்து இந்த மின்னிச்சு மயர்னு சொல்லி சொல்லுவா, அந்த மின்ன இருக்கிற அந்த ரோமங்கள்லாம் முடி கேசங்கள்லாம் அப்படியே சுருண்டு 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 அந்த நெத்தியில அலங்காரமா இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட கண்ணனை நான் பார்ப்பேன் நானு. சுக போதநாசிகம் ஸ்மிதாவலோ காருண கஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாமிருதம் பிரதட்சிணம் மே பிரசரந்த்ய மீ மிருகாஹ. இப்படி இவர் நடத்திட்டு நான் கண்டிப்பா நான் இன்னைக்கு கண்ணனை சேவிக்க போறேன்னு சொல்லி சொல்லி போறேறான் இவ. அப்படியே இன்னொன்னு நினைச்சு பாக்குறேன், அங்கேருந்து நான் போவேன் நானு. போன உடனே அப்படியே அந்த கண்ணன் நான் வரத்துக்கே அப்படியே பார்த்துட்டே இருப்பேறான். பார்த்துட்டே இருக்கச்சே பார்த்தோம்னா கண்ணாலேயே முழுங்கி விடுறேரோன்னு ஒரு சந்தேகம் வருதான். ரசம பிரதிமம் ரசாயனம் ரமயாச்சமயாச்ச சேவிதம் நயனே மம கிண்ணு பாஸ்யதா நரகாதங்க நிதான பேதனம். அதாவது அந்த பெருமாள் கண்ணனே ஒரு பெரிய மருந்தாக இருந்திருக்கார். எப்பேற்பட்ட மருந்து, எதுக்கு மருந்து அப்படின்னா, நரகத்துல போய் அனுபவிக்கிறதுன்ற ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதிக்கு மருந்தாக இருந்திருக்கு. அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்சாலே போறோம், நமக்கு நரகானுபவம் இல்லாத போயிடும். இததான் விரும்பி பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் எப்ப பார்த்தாலும் அந்த பெருமாளும் கண்ணை இமைக்காத சேவிச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட கண்ணனை நான் சேவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னா, அப்படியே ஓடி போய் கண்ணன் காலில் போய் விழுந்துருவான். அபிசங்கர தங்க தோரண தோஜ வஜ்ரங்குஷ மத்ய லாஞ்சனம் விநிவேசய தத்விபுஸ்தமே வினதே மூர்த்தனி பாத பங்கஜம். இந்த கண்ணனுடைய திருவடியில பார்க்கணும், அங்க சங்க ரேக சக்கர ரேக தோரண ரோக பஜ ரோக வஜ்ர ரேக அங்குசரோக மத்த ரோக, இப்படி இத்தனை அடையாளத்தோட இருந்துட்டு இருக்கோம். நான் அப்படி போய் விழுந்துட்டனா இத்தனை ரேகையோட இருக்கக்கூடிய திருவடிய என் தலைமையில வைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுவேன் நானு. அப்படி பிரார்த்தனை பண்ணச்சு அந்த பிரார்த்தனைக்கு இழுங்க கண்ணன் என் தலையில வச்சான்னாக்க, இந்த காட்டுல எனக்கு வேற என்ன பாக்கியம் இருந்துட்டு இருக்கு. வினதே மூர்த்தனி பாத பங்கஜம். அதோடு இல்ல, நான் கண்ணனை விழுந்து விழுவேன், நான் விழுந்து சேவிப்பேன். அந்த சேவிக்கச்சே என் தலையில என்ன கோபியர்களுடைய மார்பில் தான் அந்த திருவடிய வெப்பையா, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்குவேன், என் தலைமையில நீ வைக்க மாட்டியா என்று நான் கேட்பேன். அப்போ என் தலைமையில கண்ணன் அந்த திருவடிய வெப்பே, அதை காட்டிலும் பாக்கியமான நாள் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அவர் நினைச்சு பாக்குறேன். சமயேதபி நாம சம்ஜ்வரம் புருஷா புஷ்கரலோச்சனோ மம. பெருமாள் தாமரப்பு போன்ற திருக்கண்களோட இருந்திருக்க அந்த மகாபுருஷனான கண்ணன், அந்த முக சந்திரன் அவருடைய திருவடி முகத்துல இருந்து வந்த ஒரு முகமே ஒரு சந்திரன் மாதிரி இருந்துட்டு இருக்கு. சந்திரன்ல இருந்து அமிர்தம் பெறுகிற மாதிரி
அந்த வேதங்களுடைய மனத்தை அது பரம போக்கியமாக இருந்துருக்கு. அப்படி சௌக்கியமான்னு ஒரு வார்த்தையை கேட்டு அம்நாயகந்தி ருதித ஸ்புரிதாதரோஷம்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அந்த கண்ணன் உதடு துடிக்கிறதான், அந்த குழந்தை அழறதான், அழறதே கூட வேத வாக்கு வேத வாசனை அடிக்கிறதான் வாயில. அப்படிப்பட்ட அந்த வாக்குனால சௌக்கியமானு ஒரு வார்த்தை கேட்பேன், இதை காட்டிலும் வேற என்ன ஊனும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பிய விஷ்ணோர் மனுஜத்வமேயுஷ பராவதாராய புவோ நிஜேச்சயா லாவண்ய தாம்னஹ பவிதோபலம்பனம் மக்கியம் நனுஸ்யாத் பலமஞ்சசாதிருஷ. அந்த கண்ணனுடைய பிரத்யங்க சோபைய சொல்லி சொன்ன, சமுதாய சோபை லாவண்யம்னு சொல்றது. இந்த கண்ணு எனக்கு படைச்சிருக்கான ஈஸ்வரன், அதனுடைய சம்பூர்ணமான பலத்தை இன்னைக்கு நான் பெற போறேன். சாட்சான் மகாவிஷ்ணு பூமி பிராட்டியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன். அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை, லாவண்ய பரிபூர்ணிதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை நான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். நானே அப்படி பார்க்கச்சு அதை காட்டிலும் என் கண்ணு படைத்த பலன் வேற எதனா உண்டா? அந்த கண்ணு கண் படைத்த பலனை பரிபூர்ணமாக நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏ ஈட்சிதோகம், அந்த எம்பெருமான் இவர் சாட்சாத் பரமாத்மா தான்றத அக்ரூரர் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கே. ஆகையில தான் அவர் சொல்ற, எஸ்யாகிலாமி வகபிஹி சுமங்களைர் வாசக விமிஸ்ரயா குணகர்ம ஜன்மபிஹி பிராணந்தி சும்பந்தி புனந்தி வை ஜகத்து ஜகத்யாக சத்விரிக்தா சவபோசோபநாமதாக என்பதாக. இந்த எம்பெருமான் தான், இவர் தான் சிருஷ்டி ஸ்திதி பிராணங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்க, எல்லாரையும் பாலனம் பண்றவராக அவர் தான் இருந்திருக்க. சதாவதீர்ணா கில, இந்த யதுவம்சத்துல அவர் அவதாரம் பண்ணிருக்கார். எதுக்காக அப்படின்னா, பூபாரத்தை போக்கடிப்பதற்காக, சாது பரித்ராணத்துக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் தான் அந்த எம்பெருமான. காயந்தி தேவா யதசேஷ மங்களம், தேவதெல்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்றா, லோகத்துல இருக்கவா எல்லாருக்கும் மங்களமாக இருக்கும் அப்படின்னா. தந்தத்ய நூனம் மகதாங்கதிம் குரும் திரைலோக்கிய காந்தம் திருஷி மன்மகோத்சவம், அப்படி மூணு லோகத்துக்கும் அதிபதியாக இருந்தன் இருக்கிற எம்பெருமான நான் இன்னைக்கு பார்க்க போறேன், என் கண்ணுக்கு இலக்காக ஆக போற அவர். அப்போ திரட்சியே மமாசன்னுஷசும் சுதர்சனாக, இப்ப என்னுடைய கண்கள்லாம் நல்ல கண்கள், இன்னைக்குதான் தரிசனம், என்னுடைய பார்வை சுதர்சனத்தை அடைஞ்சதாக சொன்ன. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு, போய் துபீர்னு கண்ணன் காலில் விழுந்துருவேன். நான் கண்ணன் என்ன பண்ணுவேர், நான் அங்கேருந்து வரச்சே அந்த மாடு மேய்ச்சுட்டே இருப்பேன், மாடெல்லாம் ஒரு பக்கத்துல இப்படி மேய்ஞ்சுட்டே இருக்கும், அவர் ஒரு கல் மேல உட்கார்ந்துட்டு இருப்பேர், அந்த கல் மேல உட்காந்துட்டே மாடு மேய்க்கிறத பார்த்துட்டு புல்லாங்குழல கொஞ்ச நாய் ஊதிட்டு இருப்பேர், கொஞ்ச நாய் ஊதாதையே வெறுமை இருந்துட்டு இருப்பேன், ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அவர் நினைச்சே பார்க்காத ஒரு சமயத்துல போய் நான் திடீர்னு போய் துபில்னு அவர் காலில் போய் விழுந்துருவேன். அப்பங்கிரி மூலே பதிதே விபூ பங்கஜம் தத்தாபயம் காலபுஜங்கரம் புரோஜிதானாம் சரணை சிதான். அவர் திருவடியில போய் விழுந்த உடனே அப்படி என் தலை கை வைப்பார், அக்ரூர் தலை கைய வச்சு அபயம் பண்ணுவார். என்னத்துக்கு போய் என் காலில் விழுந்திருக்க, உனக்கு எதனா பயமா, நீ எதுவா இருந்தாலும் விசாரப்படாத, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, எதனா கம்சன் ஒன்னு எதனா மிரட்டிட்டானா, கம்சன்ட இருந்து பயந்து வந்திருக்கியா, இங்க உன்னை ரட்சணம் பண்ணுமா என்ன பண்ணும், நீ எதுக்கும் விசாரப்படாதுன்னு என் தலை கை வச்சு அபயப்பிரதானம் பண்ணுவேன். இது எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, இந்த சம்சாரத்துக்காக பயந்துண்டு எல்லாரும் பெருமாள் திருவடியில ஆசிரியக்கிட்டு
அவளுக்கெல்லாம் பிராய பிரபதனே புன்சாம் பௌன புண்ணியன் நிவார என்னன்னு நீங்க யாரும் எனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டாம். நீ ஒரு வாட்டி என்னென்ன சொல்லிட்டா போறோம், நான் உன்னை ரட்சணம் பண்றதுக்கு சித்தமா இருக்கேன்னு பெருமாள் சொல்றேற. அந்த மாதிரி என்னுடைய தலையில கைய வச்சு அப்புறம் பயப்படாத, நீ என்னத்துக்கு என் காலெல்லாம் விழற நீ அப்படின்னு பெருமாள் கேட்பறான். அகமஸ்மிதமேதி வாதினம் பிரணய ஸ்பேர முகா பிரசன்னதீ விதிதேதர வர்ஜிதோப்பியசௌ விபுர க்ரூரவதேதி வட்சதி. என்ன ஒரு அற்புதமான வார்த்தைய சுவாமி சொல்ற தெரியுமா அப்படின்னா, அகமஸ்மி தவேதி வாதினம். இங்கேருந்து வருவேன் நானு, நான் போய் அண்ணன் காலில் அப்படியே விழுந்துருவான், நெடுஞ்சான் கிடையா விழுந்துருவான். விழுந்துட்டு கணா நீதான் கதி எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அகமஸ்மிதவேதி வாதினம் இப்படி சொன்ன உடனே அந்த கண்ணனுக்கு தன்னிடத்துல அக்ரூர இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தி மட்டும் அப்படியே வெளிப்படுத்துவாராம். நமக்கு குழந்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தைய பார்க்காத இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை வந்ததுன்னாக்க அது ஓடி வர செய்ய நாம கட்டிப்போமே, அந்த மாதிரி கண்ணன் என்னை கட்டிண்டு தழுவிண்டு என்னிட்ட சொல்லுவேர் ஒரு சிறுசிந்தே ஒரு வார்த்தை சொல்லுவேர் பிரசன்ன தீன்னு சொல்லுவே. விதிதேதர வர்ஜிதோப்பியசம் விதிதேதர வர்ஜிதோப்பியசம்னு சொன்ன வேர், அதாவது தெளிந்த மனத்தோட இருந்துட்டு அவர் அப்படி என் காலில் விழுந்த உடனே அப்படி என்னை தூக்கிண்டு தழுவிண்டு அக்ரூரவத அக்ரூரா என்னாச்சு சொல்லு, என்னத்துக்கு என் காலில் வந்து விழற அப்படின்னு அப்படி தூக்கிண்டு என்னை விழுந்தவன கையை பிடிச்சு தூக்கிண்டு சொல்லுவே. சிரசி சிரசீலித சையமக்ரமை யதிபிர்யோக திருஷாது திருஷ்டிதம் நிதிமத்புதமுத்திதாவதி பரிபஷ்யேயமஹம் பிரசங்கதஹ. எத்தனையோ காலம் இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு எத்தனையோ காலம் தபஸ் பண்ற மகர்ஷிகள்லாம் அவளால படிப்படியா யோகம் பண்ணி எப்படியோ அந்த யோக திருஷ்டினால பார்க்கப்படக்கூடியதாக அந்த அற்புதமான ஒரு நிதிய இந்த ஒரு கண்ணால கம்சன் போய் கூட்டம் வர சொல்றான், அதுக்காக போயிருக்கேன்ற ஒரு இருக்க அந்த காட்டுல எனக்கு என்ன வேற என்ன போகும், பரிபஸ்தேயமகம் பிரபங்கதா நான் அவனை பார்க்க போக போறேன் நானு அப்படின்னு சொன்னேன். சதிருஷா சதிருஷாந்தருத்திதா சுமுகா ஸ்வாகத வாக்கிய கர்ப்பயா கலுஷம் கிமபன்ஹி வீதமே கருணா சிந்து சுதோர்மி கல்பயா. இந்த கண்ணனுக்கு சமமாக வேற யாரா இருக்காளா அப்படின்னு வேற யாருமே இல்லை. நித்தமாபியதிகம் அபியதத்தையும் தெய்வமும் ஔபநிஷதி சரஸ்வதினு தேவப்பெருமானு சொல்ற கண்ணன் கரிகிரிவேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் என்ன, கண்ணன் வேற தேவப்பெருமாள் வேற இல்ல. நிசமாபியதிகம்னு அவருக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் உயர்ந்தவராகவோ ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிறான் கண்ணன். அப்படியே இந்த அக்ரூரர் வந்தவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் முகத்துல ஒரு தேஜஸ்ஸு முகம் மலர்ந்து இருந்துருக்கு. அவர் சுதீஷ்ணு சுதா சிந்து வீச்சி விட்சேப சீக்கரை காருண்ய மாறுதா நீத்தை சீதளை அபிடிஞ்சமாம்னு இவர் திருக்கச்சிலம்பிகள் பிரார்த்தித்த மாதிரி அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் எம் மேல விழப்போறது. இதுக்காக எத்தனையோ பேர் கெஞ்சரா எத்தனையோ நாள் பிரார்த்திருக்கேன், அந்த கட்டாட்சம் எம் மேல விழுந்து என்னுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அலமத்திர பிருதக் விதை பலை அவசாதத்வனி விந்த தோமமா வசுதா வசுதேவ தேவகி தபசம் ஏகமிதம் மகத்பலம். இப்போ நான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த கம்சனுக்கே வேலை பண்ணிட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணிட்டு வரேன். எனக்கு ஒண்ணுமே கண்ணனை பத்தி ஒண்ணுமே தெரியாதவனாக நான் இருந்தேன். அந்த பூமி பிராட்டியும் வசுதேவரும் தேவகியும் பண்ண தபஸ்னால அந்த கண்ணன் அவதாரம் பண்ணிருக்கே, அப்படி அந்த அவதாரம் பண்ணின
கண்ணனை இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னு இத காட்டுல எனக்கு என்ன வேணும், கிமகுர்வத புண்ணியம் அக்ரிமம் மகிஷாஸ்தே மதுரா நிவாசினஹ கிருபயோபகதௌ நிரீட்சிதம் கிருதினஹ கிருஷ்ண ஹலாயுதாவுபௌ. கண்ணா, இந்த மதுரையில பிறந்தவன்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா தெரியுமா? உன்னை பார்க்க போறாள், உன்னையும் பலராமனையும் பார்க்க போறாள், ஆகையால இது அவளுக்கும் ஒரு விசேஷத்தை ஏற்படுத்த வேணாமா அப்படின்னு நான் நினைச்ச அவ அப்படிலாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு இப்படி கண்ணனை சொல்லி நமையுபைஷ்யத்யரி புத்தி மச்சுதா கம்சஸ்ய புத்தா பிரத்யா பிரகிதோபி விஸ்வதிருக்கே யோந்தர்பகிஸ்தேதசயேததீஹிதம் திடீர்னு ஒரு பயம் உண்டு. என்னடா பயம் அப்படின்னா, கண்ணனுக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ, நான் கம்சன் இடத்துல இருந்து வரேன்னு சொல்லிட்டு அந்த கம்சனுடைய சங்கத்தினால நமை உபேஷத்தை அறிபுத்தி மச்சுதா, இவனும் ஒரு கேசி மாதிரி பூத்தன மாதிரி சாணூரன் மாதிரி பூத்தன மாதிரி இங்க வந்து திருநாவர்த்தன் இத்தனை மாதிரி வந்த மாதிரி அக்ரூரனும் அந்த மாதிரி ஒருத்தன்னு கண்ணன் நினைச்சுட்டா என்ன பண்றது அப்படி நினைச்சுப்பானா? கம்சஸ்ய புத்தியா பிரகிதோசி விஸ்வத்திருக்குன்னு. ஆனா பெருமாளுக்கு தெரியும், கண்ணனுக்கு தெரியும், அவர் விஸ்வத்திற்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சவரவ அவர் நிச்சயம் என்ன அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். ஏன் நினைக்க மாட்டேன் அப்படின்னு, யோந்தர்பகிஸ்தேதசேதீஹிதம் கேத்ரஜமலேன சற்றுசான்னா, என் மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆகையால அமலேன சற்றுஷா ஈட்சத்தின்னு, ஒரு பரிசுத்தமான திருக்கண்களால நான் என்னதான் எதிரிப்படையிலேருந்து வந்தா கூட என்னையும் பெருமாள் சங்கிரகிச்சுப்பே. இது விபீஷணன் ராவணனுடைய தம்பியா இருக்கிற விபீஷணனை பெருமாள் எப்படி பக்கத்துல மடியில உட்காந்து வச்சுட்டு அவனோட பேசினேரோ அந்த மாதிரி, நான் கம்சன் படை வீட்டுல இருந்து வந்தவனாக இருந்தாலும் என் மனச உண்மையா புரிஞ்சின்றவராக இருக்கிறதுனால என்னை மடி என்னையும் மடியில உட்காந்து வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு அவர் பேச போறே. அப்புறம் அப்பங்கிரி மூலே பகிதம் கிருதாஞ்சலம் கிருதாஞ்சலி மாமிச்சதா சஸ்மிதா மாத்ரயா திருஷா சபத்யபத்தமஸ்தல்பிஷாமுதம் வீதசூவிதூர்ஜிதாம். இதுக்கெல்லாம் எவ்வளவு எங்கேயோ போய் கண்ணன் மனசுல என்னவா இருக்கும் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அங்கிரி மூலே வகிதம் கிருதாஞ்சலம் பெருசா கையை கூப்பிட்டு கண்ணனுடைய திருவடியில நான் கணக்கு விழுந்தேன்னாக்க, அப்ப என்ன பாக்குற லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு ராமாயணத்துல சொல்லி சொல்ற அந்த கண்ணாலேயே குடிச்சுடுற மாதிரி பாக்குறேன் விபீஷணன ராமர்னு. அந்த திருவடி மாமீட்சதா சஸ்மிதம் ஆர்திரையா திருஷான், ஒரு புன் சிரிப்போட கூட என்ன பார்ப்பேராம். யாரு அக்ரூர கண்ணன் பார்ப்பேன், அதுல இருந்தே நான் தெரிஞ்சிட்டோம். அப்ப என்னுடைய சமஸ்த பாபங்களும் போயிடுறது. போயிடுச்சுன்னாக்க இப்ப இதுக்கு மேல நான் என்னத்துக்கு நான் சங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா, சுகுருத்தமம் ஜாதிமானம் மிருகத்யாம் பரிரப்ஸ்யதே தமாம் ஆத்மாஹி தீர்த்தி கிரியதே ததைவமே பந்தஸ்த கர்மாத்மக உச்சசித்யஹ. இந்த பெருமாள் கண்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னை போட்டு அணைச்சு பேரா கட்டி பேரா கட்டின்டாக்க, கட்டுல தானே விட்டு போ, அதாவது கட்டுப்பட்டவனாக தானே நான் ஆகணும். ஆனா அவர் என்னை கட்டின்ற உடனே இந்த சம்சார பந்தனத்துல இருந்து நான் விட்டு விடுபட்டு போயிடுவேன். சுகுருத்தமம் ஞானிமானம் தெய்வதம். அந்த கண்ணன் தவிர வேற யாரையும் தேவதையாக வேற யாரையும் நினைக்காதவனாக இருந்தன் இருக்கிற என்ன கண்ணன் அப்படியே தோர்பியாம் பிருகத்யாம் பரிரப்பியதேதன், ரெண்டு பெரிய கைகளால நீண்ட கைகளால என்ன அணைச்சு போயிறாங்க. அப்படி அணைச்ச போனவன்னா ஆத்மாகி தீர்த்தி கிரியதே ததைவ.
அப்பவே என்னுடைய ஆத்மா பரிசுத்தமடைகிறது. தீர்த்தி கிரியத்தை அப்படின்னா தீர்த்தி கிரியத்தைன்னா பரிசுத்தமாறுதுன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய பந்தம் மொத்தம் கர்ம பந்தம் மொத்தம் போயிட்டு அப்போ பெருமாளுக்கு நான் வந்து சீவை குண்டத்துல கைங்கரியம் பண்ற அளவுக்கு நான் ஆயிடுறேன்னா லத்வங்க சங்கம் பிரணதஞ்சலிம்மம் வட்சதே அக்ரூர ததே த்யுருஸ்ரவாஹ. அப்ப என்னை பார்த்து அவர் கூப்பிடுவேன் அக்ரூர அப்படின்னு கூப்பிடுவேரா. அந்த பேரை சொல்லி கூப்பிடுறது இருந்துருக்க அதை காட்டிலும் வேற என்ன வேணும் எனக்கு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போறதுன்னு சொல்லி அக்ரூர தன்னுடைய யாத்திரையில தான் கண்ணனை பார்க்க போச்சே என்னெல்லாம் நடக்கும்ன்றத பத்தி நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. அந்த அனுபவத்தை நாமளும் இப்ப அனுபவித்தோம். அப்படி அந்த அக்ரூரருக்கு கண்ணனுடைய கட்டாட்சம் கிடைச்ச மாதிரி நாமளும் எவ்வளவோ பாபம் பண்ணிருக்கோம், எத்தனையோ கம்சன் மாதிரி இருக்கிற ராட்சசால் மத்தியத்துலதான் நாமளும் இருந்துருக்கோம். நமக்கும் நம்ம மனசை புரிஞ்சுண்டு அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணும், அதை பார்த்து நாமளும் சந்தோஷிக்கணும், நம்மளுடைய பாபங்கள்லாம் போகணும் என்று அந்த கண்ணன் திருவடியை பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதா சீக சிம்ஹாய கல்யாண குணசாலினை சென்னை வெங்கடேசாய வேதாந்தகரவே நம